சென்னை உயர்நீதிமன்றத்தின் 32வது தலைமை நீதிபதியாக கடந்த பிப்ரவரி மாதம் பொறுப்பேற்ற திரு முனீஸ்வர்நாத் பண்டாரி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தற்காலிக தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டுள்ள நீதிபதி திரு துரைசாமியின் நியமனம் நாளை அமலுக்கு வருகிறது. சர்வதேச சந்தைகள் 7 மாதங்களில் இல்லாத அளவிற்கு கச்சா எண்ணெய் விலை சரிவடைந்த போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை. கடந்த வாரம் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றுக்கு $90 கீழ் குறைந்தது. அதன் பின்னர் தற்போது $92 விற்பனையாகிறது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை 5 மாதங்களுக்கு மேலாக எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைக்காமல் உள்ளன. தெலங்கானா முதல்வரும் ராஷ்டிரிய சமிதி தலைவருமான சந்திரசேகர ராவ் விரைவில் தேசிய கட்சி தொடங்கியிருப்பதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பல்வேறு தரப்பினருடன் தொடர் ஆலோசனைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பாஜக மற்றும் காங்கிரஸ் அல்லாத அரசியல் கட்சித் தலைவர்களை அண்மையில் சந்தித்து பேசியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புதிய கட்சி குறித்து 10 நாட்களில் அறிவிக்கப்படும் என காங்கிரஸிலிருந்து விலகிய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் கூறியுள்ளார். பாராமுல்லாவில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்த சட்டப்பிரிவை மீண்டும் கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்தில் 2/3 ஆதரவு தேவை என தெரிவித்தார். புதிய கட்சி குறித்து 10 நாட்களில் அறிவிக்கப்படும் என தெரிவித்த அவர், காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை பெறவும் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் மக்கள் மீண்டும் தன்னை ஆதரிக்க வேண்டும் என்றார். மத்தியில் 3 அணி அமைக்க முயற்சியில் ஈடுபட்டுள்ள தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சித் தலைவரும் தெலங்கானா முதல்வருமான சந்திரசேகர ராவ் கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. கர்நாடகா, இமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு விரைவில் அடுத்தடுத்து சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தலில் போட்டியிட தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை கண்டறியும்படி தனது கட்சி மூத்த தலைவர்களுக்கு அவர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த மாநிலங்களில் தெலுங்கு பேசும் மக்களின் ஓட்டை அறுவடை செய்து அங்கு தனது கட்சியை தடம் பதிக்க வைக்க சந்திரசேகர ராவ் திட்டமிட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. டெல்லி மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 1000 பேருந்துகள் வாங்கியதில் மோசடி நடத்ததாக எழுந்துள்ள புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதுடெல்லி போக்குவரத்து கழகத்திற்கு தாழ் தளத்துடன் கூடிய 1000 பேருந்துகள் வாங்க 2019 ஜூலையில் ஒப்பந்தம் கோரப்பட்டது. இதில் மோசடி நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஓபே அகர்வால் தலைமையில் குழுவின் விசாரணைக்கு கடந்த ஆண்டு ஜூனில் உத்தரவிடப்பட்டது. தற்போது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கும் துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனாவுக்கும் இடையே மோதல் போக்கு உருவாகியுள்ள நிலையில் புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் தனது நடைப்பயணத்தை முடித்துக்கொண்ட திரு ராகுல்காந்தி நேற்று கேரளாவில் தனது பாத யாத்திரையை ஆரம்பித்தார். 150 நாட்களில் மொத்தம் 3500 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொள்ளும் அவர் மொத்தம் 12 மாநிலங்கள் வழியாக அவர் செல்ல உள்ளார். இப்போது கேரளாவில் அடுத்த 18 நாட்களுக்கு பாத யாத்திரை செல்லும் ராகுல் செப்டம்பர் 30 கர்நாடகா செல்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சி வழங்கவும் பாஜகவிற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டவும் ராகுல்காந்தி நாடு முழுவதும் பாத யாத்திரை மேற்கொள்கிறார். காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கும் பிரச்சனையை மறைப்பதற்காக யாத்திரை செல்கிறார்கள் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நேரு குடும்ப ஒற்றுமைக்காக நடத்தப்படும் யாத்திரை தான் இது, தேசிய ஒற்றுமைக்காக நடத்தப்படும் யாத்திரை அல்ல என குறிப்பிட்டுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி 2 அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் செல்கிறார். பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பாக்கான அமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் நகரில் வரும் 15-16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி உஸ்பெகிஸ்தான் செல்கிறார். பெய்ஜிங்கை தலைமையிடமாக கொண்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் சீனா, இந்தியா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய 8 உறுப்பினர்களாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் எரிபொருள் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக எண்ணெய் நிறுவனங்கள் விலையை மாற்றியமைக்காமல் உள்ளன என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டிகள், உலக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலையில் நிகழும் ஏற்று இறக்கத்தை குறைக்க மத்திய அரசு பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது என ஹர்தீப் சிங் பூரி கூறினார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான தாராகிரி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
மும்பையில் உள்ள மசகான் கப்பல் கட்டும் நிறுவனம் சார்பில் ஒருங்கிணைந்த கட்டுமான முறைகள் இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. பிரிட்டன் அரசி இரண்டாம் எலிசபெத் மறைவு காரணமாக ஒரு நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்ததால் நேற்று கப்பல் வெள்ளோட்ட விழா எளிமையாக நடத்தப்பட்டது. கடற்படையின் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே 4 போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இதன் மொத்த திட்டச் செலவு 25,700 கோடி ஆகும். தெலுங்கு திரையுலகின் பழம்பெரும் நடிகரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான யு கிருஷ்ணம் ராஜு உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 83. பாகுபலி திரைப்பட நாயகன் பிரபாஸின் உறவினரின் கிருஷ்ணம் ராஜு கொரோனாவிற்கு பிந்தைய நோய்களால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அவர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காலமானதாக மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழம்பெரும் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணம் ராஜுவின் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் மறைவை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக தெரிவித்துள்ள அவர், திரைப்படத்துறை சம்பந்தமான அவரது அறிவு கூர்மை மற்றும் படைப்பாற்றலை எதிர்கால தலைமுறை என்றும் நினைவில் கொள்ளும் என பதிவிட்டுள்ளார். அன்னாரது குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் ஓம் சாந்தி என குறிப்பிட்டுள்ளார். இந்திய ரயில்வே துறைக்கு கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பாண்டில் அதிக வருவாய் கிடைக்கப் பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. நடப்பு ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் வரையிலான 8 மாதங்களில் இந்திய ரயில்வேயின் ஒட்டுமொத்த வருவாய் 95,486 கோடியே 58 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டில் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தின் வருவாயை காட்டிலும் 38% அதிகம் என குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20-க்கும் அதிகமானோர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தீ விபத்தானது நேற்று இரவு 10:30 அளவில் ஏற்பட்டுள்ளது. ரசாயன பொருட்கள் அடங்கிய கண்டெய்னரில் தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. பின்னர் தொழிற்சாலையின் மற்ற இடங்களுக்கும் தீ பரவியது. ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் மது பாட்டில்கள் வீட்டிற்கே வரும் என்று கவர்ச்சிகரமான விளம்பரத்தால் பலர் ஏமாற்றப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குருகிராம் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பிரபல மதுக்கடைகளின் பெயர்கள் இடம்பெற்று ஆன்லைனில் விளம்பரம் ஒன்று வலம் வந்தது. இந்த கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி 200 பேருக்கும் மேற்பட்டோர் தங்களது பணத்தினை இழந்தனர். இந்த நிகழ்வு குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உத்தரகண்டில் மேகவெடிப்பால் பாதிக்கப்பட்ட கிராமத்திற்கு முதல்வர் புஷ்கர் நேரில் சென்று நிவாரணப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். உத்தரகண்ட் மாநிலம் கோட்டிலா கிராமம் காளி நதிகள் மேகவெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. வீட்டுக்குள் புகுந்து சேருடன் கலந்த வெள்ள நீரில் சிக்கி பெண் ஒருவர் பலியானார். 30-க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. 2022 JEE முதன்மை தேர்வு முடிவுகள் GADV.AC.IN என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஐஐடியில் சேர்வதற்கான JEE முதன்மை தேர்வில் இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்ற 40,712 பேரில் 6,516 பேர் பெண்கள் ஆவர். கடந்த ஆண்டு JEE முதன்மை தேர்வில் 30 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருந்த நிலையில் இந்த ஆண்டு 26.17% குறைந்துள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் உட்பட சுமார் 220 பொதுநல மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை நடத்துகிறது. நாடாளுமன்றத்தில் கடந்த 2019 டிசம்பர் 11 குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 24 மணி நேரத்தில் அறிக்கையும் வெளியிடப்பட்டது. ஆனால் புதிய விதிமுறைகள் உருவாக்கப்படாததால் அந்த சட்டம் அமலாக்கப்படாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா இன்று சேலம் மாவட்டத்தில் புரட்சி பயணம் மேற்கொண்டு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்திக்க உள்ளார். தஞ்சையிலிருந்து திருவையாறு, திருமானூர், கீழப்பலூர், அரியலூர், பெரம்பலூர், வீரகனூர் வழியாக இன்று பிற்பகல் 2:30 தலைவாசல் சென்றடைகிறார். அங்கிருந்து தனது புரட்சி பயணத்தை சின்னம்மா மேற்கொள்கிறார். புரட்சி பயணத்தின் தொடக்கமாக ஆத்தூர் பேருந்து நிலையம், புத்தரக்கவுண்டன் பாளையம், வாழப்பாடி பேருந்து நிலையம், சேலம் நாள் ரோடு, அண்ணா பூங்கா, தாதகாப்பட்டி, சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் ரோடு, சூரமங்கலம் ஆகிய பகுதிகளில் கழக தொண்டர்களையும் பொதுமக்களையும் நேரில் சந்திக்கிறார்.
வாரத்திற்கு 2 நாள் மட்டுமே ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் மூலம் லைசன்ஸ் பெற முடியும் என்ற உத்தரவை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளனர். இந்த உத்தரவை ரத்து செய்து பழைய நிலையை தொடர உத்தரவு இட வேண்டும் என தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி உரிமையாளர்கள் கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மத்திய அரசு நிதி உதவி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளின் வாசல் நுழைய முடியாத முட்டுச்சந்துக்குள் இருப்பதைக் கண்டு பயனாளிகள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அரசின் நல்ல உதவி திட்டத்தின் மூலம் கட்டப்பட்ட வீடுகள் இருந்தும் எவ்வாறு தனியார் கல்குவாரிக்கு கனிம வளத்துறையினர் அனுமதி வழங்கினர் என்பது பொதுமக்களிடையே பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் பாதிமனைகள் கல்குவாரி உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தோட்டத்தில் புகுந்த யானைகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டன. இதில் 15 தனி மரங்கள், 1 ஏக்கர் பரப்பளவிலான கரும்புகள் சேதமடைந்தன. ஜீர்கொள்ளி வனப்பகுதியில் இருந்து 4 யானைகள் வெளியேறி துரைசாமியின் கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து சாகுபடி செய்யப்பட்ட கரும்புகளை துதிக்கையால் முறித்து தின்றன. வனத்துறையினர் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். திருவிடைமருதூர் தொடக்க கூட்டுறவு வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் திடீரென தீ விபத்து நிகழ்ந்தது. நேற்று காலை சம்பவ இடத்தில் பார்த்தபோது கூட்டுறவு வங்கிக்கு அருகிலேயே தீப்பெட்டி ஒன்றும் ஹெல்மெட் ஒன்றும் உள்ளது. மேலும் ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடக்கின்றன. எனவே இந்த சம்பவம் விபத்தா சதி வேலையா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரியில் ஓணம் பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்ப ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். நாகர்கோவிலில் இருந்து சென்னை செல்ல சாதாரண நாட்களில் 800 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் நேற்று 1600 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் தெரிவித்தனர். குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளில் 2200 ரூபாய்க்கு பதிலாக 4000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் அருகே ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுமிகளை இளைஞர்கள் பத்திரமாக மீட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாத்தனூர் அணை முழுவதுமாக நிரம்பியதை தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீர் திறந்து விடப்பட்டது. இதனால் மல்லட்டாறு, கோரையாறு உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் வளவனூர் அருகே உள்ள மல்லட்டாரில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகள் வெள்ளத்தில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டனர். இதனைக் கண்ட இளைஞர்கள் சிலர் உடனே ஆற்றில் குதித்து 2 சிறுமிகளையும் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். பொன்னியின் செல்வன் சரித்திர நாவலை படைத்த அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் 123வது பிறந்தநாள் விழா அவரது சொந்த ஊரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்கி கிருஷ்ணமூர்த்தி படித்த மயிலாடுதுறை நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் அவரது திருவுருவப் படத்திற்கு பாஜகவினரும் பொதுமக்களும் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடியில் நடைபெற்ற ஸ்கர்ட்டிங் போட்டியில் பள்ளி மாணாக்கர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ரோலர் ஸ்கர்ட்டிங் அகாடமி சார்பில் போட்டி நடத்தப்பட்டது. கோவில்பட்டி வாபூசி அரசு மேல்நிலைப்பள்ளி அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் முதல் ராஜபாளையம் வரை சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெறும் நிலையில் 4 இடங்களில் தாமிரபரணி, மானூர் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு ஏராளமான நீர் வீணானது. சாலைகளில் 6 போல் பெருக்கெடுத்த தண்ணீரில் 2 சக்கர வாகனங்கள் மூழ்கின. மேலும் அப்பகுதிகளில் உள்ள கடைகள் வீடுகளுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மகாகவி பாரதியின் 101வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி வேதாரண்யத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் சமதர்ம சமுதாயம், சமூக நீதி ஆகியவற்றை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நடுநாளு மூளைக்கிணறு பகுதியில் முட்செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறையினர் முட்செடிகளுக்கு தீ வைத்து அணைக்காமல் சென்றதால் அருகில் இருந்த வாழைத் தோட்டத்திற்கும் தீ பரவி விபத்து நிகழ்ந்தது. இந்த தீ விபத்தில் 7000 வாழை மரங்கள் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சேலம் குரங்கச்சாவடி பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அன்டிவைட் இந்தியா என்ற பழைய பாரம்பரிய உணவுத் திருவிழா நடைபெற்றது. இந்த உணவுத் திருவிழாவில் குல்னார், டாங்கரி சூசா, யக்கானி, சாப்லி கபாப், பெஷாவர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட உணவுகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. இந்த உணவுத் திருவிழாவில் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு பாரம்பரிய உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தனர்.
கோத்தகிரியில் கார் மற்றும் மூன்று இருசக்கர வாகனங்கள் சேதப்படுத்திய காட்டெருமையின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன. கோத்தகிரி டோனிங்டன் சாலையில் நிறுத்தப்பட்ட காரை ஆக்ரோஷத்துடன் கொம்பினால் தூக்கி சிறிது தூரம் இழுத்து வந்து சேதப்படுத்தியது. மேலும் அருகில் இருந்த மூன்று இருசக்கர வாகனங்களையும் காட்டெருமை சேதப்படுத்தின. இந்த காட்சிகள் அருகில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பெரம்பலூர் அருகே உள்ள கோனேரிபாளையம் கிராமத்தில் ரம்பலூர் ஆத்தூர் சாலையில் உள்ள மாரியம்மன் கோவில் உண்டிகள் உடைக்கப்பட்டு உண்டிகளில் உள்ள பணம் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து பெரம்பலூர் காவல் நிலையத்தில் வழங்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு அருகே இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் மாரியம்மன் கோவில் உண்டிகளை உடைத்து திருடிச் சென்றது தெரிய வந்தது. மத்திய பிரதேசம் துவாரகா சாரதா பீட சங்கராச்சாரியார் சொரூபானந்த சரஸ்வதி உடல்நலக்குறைவால் காலமானார். 98 வயதான அவர் நரசிங்பூர் மாவட்டம் ஜோதேஸ்வர் தாமில் உள்ள ஆசிரமத்தில் இருந்தபோது மறைந்தார். சங்கராச்சாரியார் மறைந்த செய்தி அறிந்தவுடன் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பக்தர்கள் ஆசிரமத்திற்கு திரண்டு அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். துவாரகா சங்கராச்சாரியாரின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் அண்ணனை கத்தியால் குத்தி தம்பி கொலை செய்த நிகழ்வு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதிகம் படித்த இந்த குடும்பத்தில் தந்தையின் மறைவுக்கு பிறகு இளைய மகன் போதைக்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. மகனை சரியாக வளர்க்காத காரணத்தினால் போதை கடுமையாகி 19 வயதிலேயே கொலை செய்யும் அளவிற்கு சென்ற செயல் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் கணேஷ் போதிக்காய் இஷன் ரியூ கராத்தே சங்கம் சார்பில் 2022 ஆண்டிற்கான மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றன. வண்ண பெல்ட்டுகள், கருப்பு பெல்ட்டுகள், ஆயுத போட்டிகள், பொது போட்டிகள் என்ற 4 பிரிவுகளில் நடைபெற்ற கராத்தே போட்டிகள் 6 முதல் 17 வயது வரையிலான மாணாக்கர்கள் 6 பிரிவாகவும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என்று ஒரு பிரிவும் சேர்த்து மொத்தம் 7 பிரிவுகளில் மாணாக்கர்கள் பங்கேற்றனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15 தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளது. நடிகர்களை ஏன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் என்று நடிகர் சத்யராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு சினிமா நடிகருக்கு ஐன்ஸ்டீன் அளவிற்கு தெரியும் என இந்த சமூகம் நினைத்துக் கொள்கிறது. அது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய தவறு. சினிமா நடிகர்களை தலையில் தூக்கி கொண்டாடுவீர்கள். நாங்கள் நடிக்கின்றோம், நீங்கள் சோறு போடுகிறீர்கள், அவ்வளவுதான் என்றார். சூர்யாவின் வணங்கான் படத்தின் முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. ஜி வி பிரகாஷ் இசையில் இப்படத்தின் பாடல்கள் உருவாகின்றன. தற்போது இந்த பாடல்கள் இறுதி செய்யும் வேளைகளில் ஜி வி பிரகாஷ் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் விரைவில் ஃபர்ஸ்ட் சிங்கிளை எதிர்பார்க்கலாம். சிம்பு நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கியுள்ள வெந்து தணிந்தது காடு திரைப்படம் வரும் செப்டம்பர் 15 தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக சிம்பு சென்னையில் நிருபர்களுக்கு பேச்சுளித்தார். அப்போது திருமணம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் தந்தவர், நல்ல மணப்பெண் அமைய காத்திருப்பதால் தவறில்லை என்றும் நல்ல மணப்பெண்ணுக்காக காத்திருக்கிறேன் என பேசியிருக்கிறார். தமிழ்நாடு திரைப்படம் எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவராக கே பாக்கியராஜ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வடபழனியில் உள்ள இசையமைப்பாளர் சங்கத்தில் தேர்தல் நடைபெற்றது. அதில் கே பாக்கியராஜ் தலைமையில் ஒரு அணியினரும் எஸ்ஏசி தலைமையில் ஒரு அணியினரும் போட்டியிட்டனர். இதில் தலைவர் பதவிக்கு கே பாக்கியராஜ் தேர்வாகியுள்ளார். அவரது அணியைச் சேர்ந்த அனைவரும் வெற்றி பெற்றுள்ளனர். அஜித்தின் 62 திரைப்படத்தில் வில்லனாக பிரபல இயக்குனர் நடிக்க இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஏகே 62 திரைப்படத்தில் இயக்குனர் விக்னேஷ்வன் இயக்கத்தில் அஜித் நடிக்க இருக்கின்றார். மேலும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க லைகா நிறுவனம் தயாரிக்கின்றது. மேலும் ஏகே 62 திரைப்படத்தில் வில்லனாக பிரபல இயக்குனர் கௌதம் மேனன் நடிக்க இருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது.
வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகும் விடுதலை படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் படங்கள் வெளியிடப்பட்டன. வெற்றிமாறன் விடுதலை படத்தில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோர் இணைந்து நடித்து வருகின்றனர். இந்த படத்தின் படத்திற்கான இறுதிக்கட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விடுதலை படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் படங்களை நடிகர் சூரி வெளியிட்டுள்ளார். இதில் சண்டை காட்சிகள் படமாக்கப்படுவது போன்ற சீன்கள் இடம்பெற்றுள்ளன. நடிகை அபர்ணா பாலமுரளி பிறந்தநாளை ஒட்டி அவர் நடிக்கும் புதிய படத்தின் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அசோக் செல்வனுடன் இணைந்து அவர் நித்தம் உருவான படத்தில் நடிக்கிறார். அறிமுக இயக்குனர் ஆர் கார்த்திக் இப்படத்தினை இயக்கியுள்ளார். இந்த படம் தமிழ் மலையாளம் என இரண்டு மொழிகளில் வெளியாக இருக்கிறது. இந்த போஸ்டரை வெளியிட்ட படக்குழு அபர்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. மிகவும் பிரம்மாண்டமாக தயாராகி வரும் இந்தியன் 2 படத்தை ரசிகர்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கின்றனர். இந்நிலையில் படத்தின் திரைக்கதை எழுத்தாளர்களில் ஒருவரான பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் பேட்டி ஒன்றில் பேசுகையில் இந்தியன் 2 படம் மொத்தம் 2 மணி நேரம் 10 நிமிடங்கள் இருப்பதாக கூறினார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் குச்சரன் வாலா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருந்து நேற்று தனி விமானத்தில் புறப்பட்டார். ஆனால் அவர் பயணித்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மீண்டும் இஸ்லாமாபாத் விமான நிலையத்திற்கு திரும்பியது. இதையடுத்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக பயணித்து குச்சரன் வாலா சென்ற இம்ரான்கான் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். மோசமான வானிலையால் இம்ரான்கான் பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பிரிட்டிஷ் ராணி 2 எலிசபெத் மறைந்த நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளிலும் மகாராணிக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு இங்கிலாந்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இங்கிலாந்து புதிய மன்னராக சார்ல்ஸ் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலும் ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்ற அந்தஸ்தை சார்ல்ஸ் பெறுவதாக முறைப்படி அறிவிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பெராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இங்கிலாந்தின் பிரதிநிதியும் கவர்னர் ஜெனரலுமான டேவிட் ஹோர்லி கலந்து கொண்டு ஆஸ்திரேலியாவின் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக சார்ல்ஸ் பதவி வகிப்பார் என்ற பிரகடனத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். மறைந்த இங்கிலாந்து மகாராணி 2 எலிசபெத் உடல் ஸ்காட்லாண்டின் பால்மோரல் அரண்மனையிலிருந்து தலைநகர் எடின்பர்க்கு சாலை வழியே கொண்டு செல்லப்பட்டது. வழியெங்கும் சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் திரண்டு நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த இங்கிலாந்து மகாராணியின் உடல் நாளை பிற்பகலில் ராயல் ஏர்ஃபோர்ஸ் சிறப்பு விமானம் மூலம் எடின்பர்க் நகரிலிருந்து லண்டன் கொண்டு செல்லப்பட்டு பக்கிங்ஹாம் அரண்மனையில் வைக்கப்படும். வரும் 14ஆம் தேதி அன்று பக்கிங்ஹாம் அரண்மனையிலிருந்து லண்டன் வெஸ்ட் மின்ஸ்டர் தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். உலகத் தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்துவர். இதனைத் தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி அன்று மகாராணியின் இறுதி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மறைந்த இங்கிலாந்து மகாராணி 2 எலிசபெத்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா கட்டடத்தில் அவரது புகைப்படங்கள் திரையிடப்பட்டன. அத்துடன் இங்கிலாந்து நாட்டின் தேசிய கொடியும் ஒளிரவிடப்பட்டது. இதனை அங்கிருந்த மக்கள் கண்டு ரசித்ததுடன் மறைந்த மகாராணி 2 எலிசபெத்திற்கு மரியாதை செலுத்தினர். தென்மேற்கு பசிபிக் நாடான பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்பான விபத்துகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவான நிலநடுக்கம் காரணமாக பல இடங்களில் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. நிலநடுக்கத்தால் வீடுகள் சாலைகள் சேதமடைந்த நிலையில் மீட்புப் பணிகள் முடக்கிவிடப்பட்டன. 2018ஆம் ஆண்டு பப்புவா நியூ கினியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 125 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.